கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, விழித்திருங்கள். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஒரு நற்கரணை ஆராதனையில் நடந்த சம்பவம். முதலில் அப்பத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு பின்னர் திராட்சரசத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே வந்தார் போதகர். எல்லாரும் கண்களை மூடிய விதமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பாஸ்டர் ஒவ்வொருவருடைய பக்கத்திலும் வந்து உங்களுக்காக கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொன்னவுடன் அவரவர் பாத்திரத்தில் பானம் அணிந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு முன்பாக வந்து 2-3 முறை பாஸ்டர் சொன்ன போதும் அவர் கண்ணை திறந்து அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணவில்லை. எனவே போதகர் மெதுவாக அவர் தோள்பட்டையை தட்டினார். என்ன நடந்தது தெரியுமா? அந்த நபர் கண்களை திறந்து பார்த்து திடுக்கிட்டார். அவசரம் அவசரமாக சட்டை பாக்கெட்டுக்குள் கையை விட்டார். எதையோ தேடினார், எதையோ கண்டுபிடித்தார். அதை வெளியே எடுத்து அந்த பாத்திரத்தில் போட வந்தார். பாஸ்டர் சுதாரித்து கொண்டார். அவர் கையில் இருப்பது என்னவென்று உற்று பார்த்தார். வேறொன்றுமில்லை, காணிக்கைக்கான பணம்தான். பாஸ்டருக்கு புரிந்துவிட்டது, ஐயா இது காணிக்கை பையல்ல, நீங்கள் நித்திரை மயக்கத்தை விட்டு கத்தரின் ராப்போஜனத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னாராம். ஆம், நாமும் ஆலய ஆராதனைகளில் பல நேரம் தூங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கிறோம். பாஸ்டர் ஜீவானந்தம் ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கர். அவர் பிரசங்கம் செய்ய எழுந்தாராம். முதல் முதலாக என்னை பார்க்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்றாராம். கடைசி வரிசையில் நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரு அம்மையார் தனது கரத்தை உயர்த்தினாராம். அதை பார்த்த பாஸ்டர் ஜீவானந்தத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாம். கரத்தை உயர்த்தியது வேறு யாரும் இல்லை, அது அவர் அம்மாதான். இது அவரே ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆலயத்திற்கு சென்றால் விழிப்புடன் காத்திருப்போம். கடைதனில் தூங்கினவன் முதலில்தான் சபையில் தனில் தூங்கினவன் என்ன ஆவான் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் வீட்டு எஜமான் வருகைக்காக காத்திருக்கிற வேலையால் எப்படி ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டுமோ அதே போல நாமும் நம்முடைய ஆண்டவருடைய வருகையை அறியாதிருக்கிறோம். அவர் வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே நாம் தூங்குகிறவராய் இல்லாமல் விழித்திருக்கிறவர்களாய், அவரது வருகைக்கு ஆயத்தமானவர்களாய் நாம் அவருக்காக காத்திருக்க ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் விழித்திருந்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போதுதான் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தூங்கினால் எதிரியான பிசாசானவன் நமது வாழ்க்கையில் களைகளை விதைத்து சென்று விடுவான். ஆனால் நாம் விழித்திருக்கும் போது ஆண்டவரது மணவாளன் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நம்மையே தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். ஆதலால் நாம் தூங்காமல் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் புத்தியுள்ள கண்ணிகளாய் காத்திருப்போம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரோமப்பா. ஆண்டவரே, விழித்திருந்து உமக்காக காத்திருக்கும் கிருபைகளை தந்துடலாமப்பா. ஆண்டவரே, ஜெபத்திலே உறுதியாய் தடைத்திருக்கோம், விசுவாசத்திலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கோம் தக்கதாய் விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே அன்று சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்டது போல எங்களை பார்த்து கேட்காதபடி நாங்கள் விழித்திருந்து ஆயத்தமாய் காத்திருக்க கிருபை செய்திருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.